சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் என்னால் மறக்க முடியாது. என் வெற்றியை நான் பேசுகிறதோட மற்றவங்க பேசும்போது தான் எனக்கு அது வெற்றினே தோணுது. பொதுவாக டீசரு ட்ரெய்லரு இதெல்லாம் ட்ரெண்டாகி பார்த்துருக்கேன், நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்துருக்கேன். ஒரு பாட்டு இந்த மாதிரி நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் வந்து மிக குறைவான இசையமைப்பாளர்களுக்கு தான், பெரிய இசையமைப்பாளருக்கு தான் அது கிடைக்கும். ஸோ அது எனக்கு இந்த நேரத்தில் கிடைச்சிருக்குன்னா அது மக்களாகிய நீங்கள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் எனக்கு. இல்லைனா இந்த அளவுக்கு எனக்கு ரீச் வந்திருக்காது. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு டைரக்டர் சக்தி சிதம்பரம் சாருக்கு இந்த நேரத்தில் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரில. என்கிட்ட இந்த படம் ஆரம்பிக்க முன்னாடியே சொன்னார், கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கும், நிறைய படங்கள் பண்ணலாம், ஆனால் ஒரு சில படங்களில் தான் நீ யாருன்னு உன் டேலண்ட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சால் தான் அது கிடைக்கும்னு சொன்னார். அந்த நேரத்தில் இப்போ நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. அதில் முதல் ஒரே ஒரு சிங்கிள் ட்ராக் சின்ன மச்சான்லேயே இவ்வளோ வரவேற்பு கிடைக்கும் போது அதான் எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி, நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் சிவா சார், இந்த சின்ன மச்சான் கான்செப்ட் கொடுத்ததே சிவா சார் தான். இந்த மாதிரி ஏர்டெல் இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் இந்த ரெண்டு வாய்ஸ் வச்சு நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் சின்ன மச்சான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி சூப்பராக இருக்குமே சார் அப்படின்னு சொல்லி அப்படி உருவான பாட்டு தான் இருக்கும், பாட்டு தான் இது. அதுக்கு முதல்ல சிவா சாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். வெற்றியை பாட்டுக்கு வெற்றி நான் மட்டும் காரணம் இல்லை, முதல் படத்துலேருந்தே ஒரு லக்கி ஒரு விஷயம் சொல்லலாம் ஜாமுன்னு. மொட்டை சிவா கெட்ட சிவா பண்ணும்போது சரிகமா அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு ஆடியோ லேபிள் கிடைக்கும் போது அதுக்கும் சிவா சார் இருந்தார் கூட. ஒரு பெரிய வெற்றி அரர மகாதேவிக்கு அப்படின்றது வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு அடையாளத்தை தந்துச்சு. ஓகே, ஆடலுடன் பாடல் ரீமிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஒரு விஷயத்தை தந்துச்சு. நம்பர் ஒன் ட்ரெண்டிங் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ஒரு பெரிய ரீச் வந்தது எனக்கு அம்மா கிரியேஷன் பேனரில், அதுவும் சரிகமாவோட சேர்ந்து இந்த விஷயம் நான் பண்ணுறேன்னு சொன்னும் போது எனக்கு எப்படி அதை நன்றி எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரையும் அழைச்சி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது வேறு ஒரு லெவல் ஆஃப் ரீச் கண்டிப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். யூடியூப்பில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங், ஐடியூன்ஸில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங், ட்விட்டரில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங், நம்பர் ஒன் ட்ரெண்டிங், ஃபேஸ்புக்கில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங், ஐடியூன்ஸில் நம்பர் ஒன்னில் இருக்குது, சாவனில் நம்பர் ஒன்னில் இருக்குது, விங்க் அப்ளிகேஷனில் நம்பர் ஒன்னில் இருக்குது, வேறு என்ன சார் இருக்குது, ஜியோ ஜியோ அதுலேயும் நம்பர் ஒன்னில் இருக்குதுன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, இந்த ஒன்றுக்காக எவ்வளோ போராடி இருக்கும், ஒன்னில் இருக்கும் போது அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. இந்த வெற்றிக்கு இன்னொரு பின்னாடி பேக் போனான காரணம் பிரபுதேவா மாஸ்டர். அவரை என்ன ஆட போகிறாரு இந்த ரிதமுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்கி கல்டானி அவங்க மொட்டை சிவா கெட்ட சிவாவில் நான் பண்ணும்போது பாடல்கள் பண்ணும்போது அவங்க எப்படி ஆடுவாங்க லாரன்ஸ் மாஸ்டர் கூடன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பிரபுதேவா மாஸ்டர் காம்பினேஷன்லேயும் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அம்மா கிரியேஷன் பேனருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு சக்தி சார் தரலன்னா இன்றைக்கி நான் இந்த முன்னாடி இங்கே உட்காந்து உங்கள் முன்னாடி பேசியிருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு காரணம் தனுஷ் சார் தான். ஏன்னா அதை வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸாக சிவா சார் வச்சுருந்தாரு, யாருன்னு எதுவுமே சொல்லலை. என்னப்பா யார் நாளைக்கு பண்ண போகிறோம் யாருக்கா தெரியுமா அப்படின்னும் யார் யார் சார் யார் சார்னு சொல்லும் போது நாளைக்கு தனுஷ் சார் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நானும் டைரக்டர் சார் நான் என்ன சொல்கிறேன்னு தெரில, அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ரொம்ப நன்றி சார், உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் தனுஷ் சாரை தெரியாது, இந்த இந்த நேரத்தில் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா நன்றி சொன்னதுன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயத்த நான் இந்த நேரத்தில் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு ரீச் இது ஒரு வெற்றி அப்படின்னு நான் சொல்லிக்கல, ஏன்னா இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. என்னை சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்கும் போது சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணி என்னை இன்னும் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு இதுக்கு ஒரு உதாரணம்னு காட்டினேன். உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ ஸோ மச்.